ஓம் சாந்தி இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தையாகிய நம்முடைய பரமாத்மா குழந்தைகளாகிய நமக்கு நம்முடைய முன்னேற்றத்திற்காக இப்போது தூய்மையான ஞானத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் நாம் எப்படி முன்னேறுவது என்பதற்கு யோசனையை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நம்முடைய இறை தந்தை கூறும் ஞானத்தை இப்போது முரளியாக நாம் கேட்போம் இன்றைய முரளியில் நமது இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் தூங்குவதற்கு முன்பு தனது கணக்கு வழக்குகளை பாருங்கள் நாம் இன்றைய நாளில் யாருக்காவது துக்கம் கொடுக்கவில்லைதானே யாருக்கும் துக்கமே கொடுக்கக்கூடாது அப்படி ஏதாவது துக்கம் கொடுத்தோமா என்று யோசிக்க வேண்டும் தினந்தோறும் அன்றைய நாளின் முழு கணக்கு வழக்குகளையும் நாம் தூங்குவதற்கு முன்பாக இறைவு தந்தையிடம் நாம் கணக்கை ஒப்படைக்க வேண்டும் இறை தந்தை கூறும் வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று இரவில் நீங்கள் தூங்கும் தூங்க போகும் முன் கண்டிப்பாக சோதியுங்கள் கேள்வி மகான் சௌபாக்கியசாலி மகான் சௌபாக்கியசாலி குழந்தைகளுக்குள் என்ன தைரியம் இருக்கும் பதில் மகான் சௌபாக்கியசாலியாக இருப்பவர்கள் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் சகோதர மனப்பான்மையிலே இருப்பார்கள் ஆண் பெண் என்ற உணர்வு இருக்காது உறுதியான நிச்சய புத்தி இருக்கும் நான் மாணவன் இவரும் மாணவன் சகோதரன் சகோதரி ஆகிவிட்டோம் என்பதை மகான் சௌபாக்கியசாலி குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இந்த தைரியம் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும்போதுதான் இந்த தைரியம் இருக்கும் இப்படி புரிந்து கொள்வார்கள் பாடல் முகத்தை பார்த்துக்கொள் மனிதா என்ற பக்தி மார்க்கத்தின் பாடலை நம்முடைய தந்தை நினைவு கூறுகின்றார் ஓம் சாந்தி நாம் தினந்தோறும் தூங்குவதற்கு முன்பு யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லைதானே எவ்வளவு நேரம் பாபாவை இன்றைய நாளில் நினைத்தோம் என தங்களது அன்றைய கணக்குகளை பார்த்து கொள்ளுங்கள் என தினந்தோறும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் இது முக்கியமான விஷயமாகும் பாட்டில் கூட நாம் எவ்வளவு கீழான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு மாறியிருக்கிறோம் என உள்நோக்கு முகமாக இருந்து பார்த்து கொள்ளுங்கள் என்று பாட்டிலே கூறப்பட்டிருக்கிறது முழு நாளில் எவ்வளவு நேரம் நம்முடைய இனிமையான தந்தையை நாம் நினைவு செய்தோம் எந்த ஒரு தேகதாரியையும் நினைக்கவில்லையே அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய தந்தையை நினையுங்கள் என்று கூறப்படுகிறது இப்போது நாம் நம்முடைய வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் எங்கே போக வேண்டும் நாம் அனைவருமே இப்போது சாந்திதாமத்திற்கு சென்று மீண்டும் புதிய உலகத்திற்கு வர வேண்டும் இது இப்போது பழைய உலகமாக இருக்கின்றது தந்தை வரும்போதுதான் சொர்க்கத்தின் வாயில் திறக்கும் இப்போது குழந்தைகளாகிய நாம் நம்முடைய சங்கம யுகத்திலே அமர்ந்திருக்கின்றோம் என அறிந்திருக்கின்றோம் சங்கம யுகத்தில் வந்து படகில் அமர்ந்து பிறகு இறங்கிவிடுகிறார்கள் இதுவும் அதிசயமாக இருக்கின்றது இப்போது நாம் சங்கம யுகத்திலே புருஷோத்தமர்களாக மாறுவதற்காக இந்த விஷக்கடலை நீந்துவதற்காக நாம் தந்தையின் படகிலே அமர்ந்திருக்கின்றோம் பிறகு பழைய கலியுக உலகத்திலிருந்து நம்முடைய மனதை விலக்கிவிட வேண்டும் இந்த கலியுகத்தின் நம்முடைய எண்ணங்களை விலக்கி கொள்ள வேண்டும் இந்த சரீரத்தின் மூலமாக நாம் நடிக்க வேண்டும் இப்போது நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு திரும்ப வேண்டும் மனிதர்கள் முக்திக்காக எவ்வளவோ தலையை குழப்பிக் கொண்டு மண்டையை உடைத்து கொள்கின்றார்கள் ஆனால் முக்தி ஜீவன் முக்தி என்பது பொருளை புரிந்து கொள்வதில்லை சாஸ்திரங்களின் வார்த்தைகளை கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் அது என்ன யார் அதை சொன்னார்கள் யார் கொடுக்கிறார்கள் எப்போது கொடுக்கிறார்கள் என்பது யாருக்குமே தெரியவில்லை முக்தி ஜீவன் முக்தியின் சொத்தை அளிப்பதற்காகத்தான் இப்போது பாபாவே வந்திருக்கிறார் என குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் அதுவும் தந்தை இந்த கல்பத்தில் ஒரே ஒரு முறை அல்ல அதாவது கல்ப கல்பமாக பல முறை தந்தை வந்து இந்த ஞானத்தை கூறியிருக்கின்றார் நம்மை முக்தியிலிருந்து ஜீவன் முக்தி பிறகு ஜீவன் பந்தனத்தில் எண்ணிலடங்கா முறை நாம் வந்திருக்கின்றோம் நாம் ஆத்மா பாபாதான் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார் குழந்தையாளாகிய நமக்கு நிறைய படிப்பினைகளை இப்போது தந்தை படிப்பித்து கொடுக்கின்றார் என இப்போது நாம் புரிந்து கொண்டோம் நாம் நம்முடைய புத் பக்தி மார்க்கத்திலே துக்கத்தில்தான் நினைத்தாரும் ஆனால் அறிந்து கொள்ளவில்லை இப்போது என்னை எப்படி நினைக்க வேண்டும் எப்படி நினைத்தால் நம்முடைய பாவங்கள் அழியும் என நம்முடைய தந்தை இப்போது தன்னுடைய அறிமுகத்தை தானே வந்து கொடுக்கிறார் இதுவரை எவ்வளவு பாவக்கர்மங்களை நாம் செய்திருக்கின்றோம் என்பது தனது கணக்கு வழக்குகளை சோதித்தால் தெரியும் யார் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிகின்றது குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்கின்றது தங்களுக்குள் கலந்து ஆலோசித்து மனிதர்களின் வாழ்க்கையை வைரம்போல் மாற்றுவதற்காக கிளம்புகிறார்கள் இது எவ்வளவு புண்ணிய செயல் இதில் எவ்வளவு செலவாகும் என்ற விஷயமே கிடையாது வைரம் போன்று மாற்றுவதற்காக தந்தையை தான் நாம் நினைக்க வேண்டும் புஷ்பராகம் பச்சைக்கல் போன்ற பெயர்கள் தேவதைகளாகிய நம்முடையதாகும் எவ்வளவோ நினைக்கிறார்களோ அவ்வளவு வைரம் போன்று மாறிவிடுவீர்கள் சிலர் மாணிக்கம் போன்றும் சிலர் மரகதம் போன்றும் சிலர் புஷ்பராகம் போன்றும் மாறிக்கொண்டே இருப்பீர்கள் ஒன்பது இரத்தினங்கள் இருக்கிறதல்லவா யாருக்காவது கிரகச்சாரம் பிடித்துவிட்டால் ஒன்பது இரத்தினங்களின் மோதிரத்தை அணிகிறார்கள் பக்தி மார்க்கத்தில் நிறைய மந்திரங்களை ஜபம் செய்து கற்றுக் கொடுக்கிறார்கள் இங்கேயோ அனைத்து தர்மத்தினருக்கும் மன்மனாபவ என்ற ஒரே மந்திரம்தான் ஏனென்றால் இறைவன் ஒருவர்தான் மனிதனிலிருந்து தேவதையாவதற்காக அல்லது முக்தி ஜீவன் முக்தி பெறுவதற்கான முயற்சியும் ஒன்றுதான் தந்தையை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் இதில் கஷ்டப்படுவதற்கான எந்த விஷயமுமே இல்லை எனக்கு ஏன் நினைப்பதில்லை எனக்கு ஏன் நினைவு இருப்பதில்லை என நாம் யோசிக்க வேண்டும் இன்றைய நாளில் எவ்வளவு நேரம் நாம் தந்தையை நினைவு செய்தோம் இந்த நினைவில் இருந்தால் நாம் சதா ஆரோக்கியமாகவும் நோயற்றவர்களாகவும் மாறிக்கொண்டே இருப்போம் ஏனென்றால் நமது சார்ட்டை வைத்து சுய முன்னேற்றம் அடைய வேண்டும் பலர் இரண்டு நாட்கள் நான்கு நாட்கள் சார்ட் எழுதிவிட்டு பிறகு மறந்து போகிறார்கள் வேறு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது எளிதாகும் புதிய உலகத்திற்கு சக்தியுகம் என்றும் பழைய உலகத்திற்கு கலியுகம் என்றும் பெயர் கலியுகம் மாறிதான் சக்தியுகம் வரும் மாறும்போதுதான் நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் அதைதான் இப்போது சங்கமயுகம் என்று கூறப்படுகிறது அதே நிராகார தந்தை பிரம்மாவின் உடலிலே பிரவேசமாகி நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார் என்பதில் பல குழந்தைகளுக்கு உறுதியான நிச்சயம் இல்லை அட பிராமணன் அல்லவா பிரம்மா குமார் பிரம்ம குமார் குமாரிகள் என அழைக்கப்படுகிறார்கள் அதனுடைய பொருள் என்ன அங்கே என்ன சொத்து கிடைக்கும் ஏதாவது பிராப்தி கிடைக்கும் ஏதாவது பிராப்தி கிடைக்கும் போதுதான் தத்தெடுக்கப்படுகிறார்கள் நாம் இப்போது பிரம்மாவின் குழந்தைகளாக பிரம்ம குமாரிகளாக ஏன் மாறியிருக்கின்றோம் உண்மையில் நாம் இப்போது தூய்மையானவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோமா அல்லது யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா மகான் சௌபாக்கியசாலி குழந்தைகள் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் நாம் சகோதரன் சகோதரி என நினைக்க வேண்டும் கணவன் மனைவி என்ற உணர்வு இருக்காது உறுதியான நிச்சய புத்தி இல்லை என்றால் கணவன் மனைவி என்ற பார்வை மாறுவதற்கே நிறைய நேரம் தேவைப்படுகிறது மகான் சௌபாக்கியசாலி குழந்தைகள் நானும் மாணவர் இவரும் மாணவர் சகோதரன் சகோதரிகள் ஆகிவிட்டோம் எடனே எனவே உடனே புரிந்து கொள்கின்றார்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த தைரியத்தை செயல்படுத்த முடியும் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் பிறகு பிரம்மா குமார் குமாரிகளாக மாறுவதால் சகோதரன் சகோதரி ஆகிவிடுகிறார்கள் சிலர் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள் இருப்பினும் எதிலாவது புத்தி செல்கின்றது கர்மாதித்த நிலையை அடைய நேரமாகின்றது குழந்தைகளாகிய நமக்கு இதில் மிகுந்த குஷி இருக்க வேண்டும் எந்த சச்சரவும் இல்லை ஆத்மாக்களாகிய நாம் பழைய உடலை விட்டுவிட்டு இப்போது தந்தையிடம் செல்கின்றோம் நாம் எவ்வளவு நடித்திருக்கின்றோம் இப்போது சக்கரம் முடியப் போகின்றது இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும் எவ்வளவு பேசிக்கொண்டிருக்கின்றோமோ அவ்வளவு மகிழ்ச்சியோடு நாம் இருப்போம் மேலும் எதுவரை நாம் லக்ஷ்மி நாராயணனை மணப்பதற்கு தகுதி அடைந்துள்ளோம் என தன்னுடைய நடத்தையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போது சிறிது நேரத்தில் இந்த பழைய உடலை விட வேண்டும் என புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது நாம் நடிகர்கள் அல்லவா தன்னை நடிகர் என புரிந்து கொள்கின்றோம் முன்பு இது நமக்கு புரியவில்லை இப்போது ஞானம் தந்தையின் மூலமாக கிடைத்திருக்கின்றது எனவே நம்முடைய மனதில் மிகுந்த குசி இருக்க வேண்டும் பழைய உலகத்தின் மீது நமக்கு வைராக்கியம் வெறுப்பு வர வேண்டும் நாம் இப்போது எல்லையற்ற சன்னியாசி ராஜயோகி இந்த பழைய உடலையில் இந்த பழைய உடலையும் இந்த பழைய உலகத்தையும் நம்முடைய புத்தியினால் சந்நியாசம் செய்ய வேண்டும் இதனுடன் புத்தி அதாவது இந்த பழைய உலகத்துடன் புத்தியை ஈடுபடுத்தக்கூடாது என ஆத்மா புரிந்து கொள்கின்றது புத்தியினால் பழைய உலகம் பழைய உடலை சன்னியாசம் செய்திருக்கின்றோம் இப்போது நாம் ஆத்மாக்களாகிய நாம் இப்போது நம்முடைய சொந்த வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் அங்கு சென்று தந்தையை சந்திப்போம் அதுவும் ஒரே ஒரு தந்தையை நினைக்கும்போதுதான் இது நடக்கும் வேறு யாரையாவது நினைத்தால் நிச்சயம் அவர்களுடைய நினைவு வந்துவிடும் பிறகு தண்டனையும் அடைய வேண்டியிருக்கும் மேலும் நம்முடைய பதவியும் குறைந்து போகும் நல்ல நல்ல மாணவர்கள் நாங்கள் ஸ்காலர்ஷிப் அடைந்து காட்டுவோம் என தனக்குத்தானே உறுதிமொழி எடுக்கிறார்கள் அவ்வாறே இங்கேயும் தந்தையிடமிருந்து முழுமையான ராஜ்ய பாக்கியத்தை அடைந்தே காட்டுவோம் என ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த எண்ணம் இருக்க வேண்டும் அவர்களின் நடத்தையும் அவ்வாறே இருக்கும் இன்னும் போக போக முயற்சி செய்து செய்து முன்னேறி செல்ல வேண்டும் தினந்தோறும் மாலையில் தன்னுடைய நிலையை சோதித்து கொள்ளும் போது அந்த நிலை ஏற்பட்டுவிடும் பாபாவிடம் ஒவ்வொருவரின் செய்திகளும் வருகிறதல்லவா பாபா ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள முடியும் ஒரு சிலரை பார்த்து உங்களுக்கு அது தெரியவில்லை என கூறிவிடுகிறார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணரை போன்று முகம் தெரிவதில்லை நடத்தை உணவு போன்றவைகளை பாருங்கள் நடத்தைகளும் உணவு முறைகளும் தூய்மையாக இருக்க வேண்டும் நாம் எங்கே சேவை செய்கின்றோமோ பிறகு எவ்வாறு மாறுகின்றோம் நாம் ஏதாவது செய்து காட்ட வேண்டும் என்று மனதிற்குள் நினைக்கிறார்கள் இதில் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக தனது அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக படிக்க வேண்டும் ஒருவேளை நாம் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் உயர்ந்த பதவியை நாம் பெற முடியாது இப்போது தேர்ச்சி அடையவில்லை என்றால் ஒவ்வொரு கல்பத்திலும் தேர்ச்சி அடைய முடியாது நாம் எந்த பதவியை அடைய தகுதி பெற்றிருக்கின்றோம் என்பது நமக்கு காட்சிகள் கிடைக்கும் தங்களுடைய பதவியின் காட்சியும் கிடைக்கும் ஆரம்பத்தில் காட்சிகள் கிடைத்தது பிறகு வெளியில் கூறுவதற்கு பாபா தடை விதித்து விட்டார் கடைசியில் நாம் அனைவரும் எப்படி மாறுவோம் என்பது தெரிய வரும் அப்போது ஒன்றும் செய்ய முடியாது கல்ப கல்பத்திற்கு இந்த நிலை ஏற்படும் டபுள் கிரீடம் உடையவர்கள் டபுள் ராஜ்ய பாக்கியத்தை எடுக்க முடியாது இப்போது முயற்சி செய்வதற்கு நிறைய நேரம் இருக்கிறது திரேதாயுகத்தின் கடைசி வரை பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மாலை உருவாக வேண்டும் மணி மாலைகள் உருவாக வேண்டும் இங்கே நரனிலிருந்து நாம் நாராயணனாவதற்கு முயற்சி செய்வதற்காக வந்திருக்கின்றோம் குறைந்த பதவியின் காட்சி கிடைக்கும் போது அச்சமயம் நமக்கு வெறுப்பு ஏற்படும் தலை குனிய வேண்டி வரும் நாம் ஒன்றுமே முயற்சி செய்யவில்லையே என்று பாபா சாட்டு வையுங்கள் இது செய்யுங்கள் என எவ்வளவு புரிய வைத்தார் ஆகவேதான் பாபா எந்த குழந்தைகள் வந்தாலும் அனைவரின் நிழற்படங்களும் இருக்க வேண்டும் என கூறினார் குழுவாக சேர்ந்த போட்டோவாகவும் இருக்கலாம் குழுக்களை அழைத்து அல்லவா பிறகு அதில் தேதி நெகட்டிவ் அனைத்தும் இணைத்திருக்க வேண்டும் யார் விழுந்தார்கள் என பாபா கூறிக்கொண்டே இருப்பார் பாபாவிடம் அனைத்து செய்திகளும் வருகின்றது தெரிவித்து கொண்டே இருப்பார் எத்தனை பேரை மாயை இழுத்து கொண்டு போய்விட்டது மடிந்து போய்விட்டார்கள் பெண் குழந்தைகள் கூட பலர் விழுகின்றார்கள் ஒரேடியாக கெட்ட நிலையை அடைகிறார்கள் அதை பற்றி கேட்காதீர்கள் ஆகவேதான் பாபா குழந்தைகளை எச்சரிக்கையாக இருங்கள் என்கின்றார் மாயை ஏதாவது ஒரு ரூபத்தை ஏற்று பிடிக்கின்றது யாருடைய பெயர் ரூபத்தையும் பார்க்காதீர்கள் நல்லது இந்த கண்களினால் பார்க்கிறீர்கள் ஆனால் புத்தியால் ஒரு பாபாவின் நினைவு இருக்க வேண்டும் மூன்றாவது ஞானக்கண் நமக்கு கிடைத்திருக்கின்றது ஆகவே பாபாவை பாருங்கள் நினையுங்கள் தேக உணர்வை விட்டு கொண்டே செல்லுங்கள் கண்கள் கீழே பார்த்து கொண்டே கண்கள் கீழே பார்த்து கொண்டும் யாரிடமும் பேசக்கூடாது இவ்வாறு கிடையாது இவ்வாறு பலவீனமாக கூடாது நாம் யாரை பார்த்து கொண்டிருந்தாலும் நம்முடைய புத்தியின் தொடர்பு தன்னுடைய இனிமையான மனவாளனிடம் இருக்க வேண்டும் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் இது சுடுகாடு போகிறது என புரிந்து கொள்கிறார்கள் இதோடு ஏன் தொடர்பு நாம் வைக்க வேண்டும் நம்முடைய ஞானம் நமக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது அதை கடைபிடித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும் குழந்தைகளாகிய நாம் இப்போது பட கண்காட்சிகளை புரிய வைக்கும் பொழுது ஆயிரம் முறைகள் நம்முடைய வாயிலிருந்து பாபா பாபா என வர வேண்டும் பாபாவை நினைப்பதால் நமக்கு எவ்வளவு நன்மை நடக்கும் என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழியும் என்று நம்முடைய தந்தை கூறுகின்றார் எனவே நம்முடைய சிவபாபாவை மட்டும் நாம் நினைக்க வேண்டும் அதை சிவபாபாவே வந்து இப்போது கூறுகின்றார் நாம் சிவபாபாவை நினைவு செய்தால் இந்த சாதாரண தீய தமோ பிரதான குணத்திலிருந்து நாம் தூய்மையான உயர்ந்த சதோ பிரதானமாக மாறிவிடுகின்றோம் தந்தையை மட்டும் நான் நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தையே வந்து கூறுகின்றார் இதை நாம் மறக்க கூடாது பாபாவிடமிருந்து மண்மனாபவ என்ற டேரக்ஷன் அதாவது மந்திரம் நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த பாபா கூறிய இந்த மந்திரத்தை இந்த மந்திர வார்த்தையை நாம் நம்முடைய மனதிலே நன்கு பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார் நம்முடைய முழு நாளும் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் வேறு எந்த விஷயமும் இல்லை நம்பர் ஒன் முக்கியமான விஷயம் இதுவே ஆகும் முதலில் தந்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதில்தான் நன்மை இருக்கின்றது இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வது மிகவும் எளிதாகும் குழந்தைகளுக்கு பட கண்காட்சிகளில் நாம் புரிய வைப்பதற்கு நிறைய ஆர்வம் வர வேண்டும் ஒருவேளை எங்காவது புரிய வைக்க முடியவில்லை என்றால் நாம் நம்முடைய சகோதரியை அழைக்கிறோம் என கூறலாம் ஏனென்றால் இதுவும் பள்ளிக்கூடம் அல்லவா இதில் சிலர் குறைவாகவும் சிலர் அதிகமாகவும் படிக்கின்றார்கள் இவ்வாறு கூறுவதில் தேக உணர்வு வரக்கூடாது எங்கே பெரிய சென்டர் இருக்கின்றதோ அங்கே படக் கண்காட்சிகள் வைக்க வேண்டும் சொர்க்கத்தின் நுழைவு வாயுள் என்ற சித்திரங்கள் வைத்திருக்க வேண்டும் நாம் சொர்க்கத்தின் வாயிலை திறந்து கொண்டிருக்கின்றோம் இந்த போர் நடைபெற்றுவதற்கு முன்பாகவே நம்முடைய ஆஸ்தியை நாம் அடைய வேண்டும் கோவில்களுக்கு தினந்தோறும் செல்வது போல் நாம் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் சித்திரங்கள் வைத்திருப்பதால் புரிய வைப்பது எளிதாகும் நாம் நமது பாடசாலையை எப்படி சித்திர கூடமாக மாற்றுவது என முயற்சி செய்யுங்கள் பகட்டாக இருந்தால் மனிதர்கள் வருவார்கள் வைகுண்டத்திற்கு போவதற்கு வழி ஒரு நொடியில் புரிந்து கொள்ளும் வழி தமோ பிரதானமானவர்கள் யாரும் வைகுண்டத்திற்கு போக முடியாது என பாபா கூறுகின்றார் இந்த புது உலகத்திற்கு போவதற்கு சதோ பிரதானமாக தூய்மையாக ஆக வேண்டும் இதில் எந்த செலவுமே இல்லை எத்தனை கோவில்களுக்கும் சர்ச்சுகளுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை நினைத்து நினைத்து நாம் தந்தையை நினைத்து நினைத்து நாம் தூய்மையாகி நேராக இனிமையான நம்முடைய சொந்த வீடான இல்லத்திற்கு நாம் செல்கின்றோம் நாம் இப்போது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி கொண்டிருக்கின்றோம் என நாம் உணர வேண்டும் நான் உத்திரவாரம் அளிக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார் நாடக சக்கரத்தில் மிக பெரிய கேட் வைக்க வேண்டும் சொர்க்கத்தின் கேட் எவ்வாறு திறக்கிறது எவ்வாறு எவ்வாறு தெளிவாக இருக்கிறது நரகத்தின் கேட் மூட வேண்டும் சொர்க்கத்தில் நரகத்தின் பெயர் இருக்கவே இருக்காது கிருஷ்ணரை எவ்வளவு நினைக்கிறார்கள் ஆனால் அவர் எப்போது வருகிறார் என்பது யாருக்குமே தெரியாது எதையுமே அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் கிருஷ்ணரையும் அறியவில்லை பகவான் மீண்டும் நமக்கு இந்த ராஜயோகம் கற்பிக்கின்றார் இந்த நினைவு இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் நாம் இறைவனின் மாணவர்கள் என்ற மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கும் இதை ஏன் நாம் மறக்க வேண்டும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு நம்முடைய தாயும் தந்தையுமாகிய நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக தந்தை நமக்கு ஆன்மீக ஞானத்தை தந்து நமஸ்காரத்தை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொண்டே இருப்போம் இப்போது நாம் தாரணையை கேட்போம் தாரணையில் முதலாவதாக நம்முடைய முழு நாளும் நம்முடைய வாயிலிருந்து பாபா பாபா என்று வந்து கொண்டே இருக்க வேண்டும் பட கண்காட்சிகளில் புரிய வைக்கும் பொழுது குறைந்தது ஆயிரம் முறையாவது பாபா பாபா என்று வர வேண்டும் இரண்டாவதாக இந்த கண்களினால் நாம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு தந்தையின் நினைவு இருக்கட்டும் நமக்குள் பேசிக்கொள்ளும் போது மூன்றாவது கண் மூலமாக ஆத்மாவையும் ஆத்மாவின் தந்தையையும் பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வரதானம் தந்தை கூறும் வரதானத்தை கேட்போம் சலிப்பான சூழ்நிலைகளிலும் குசியின் சொலிப்பை அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவர்களாக ஆகுக என்று வரத்தை கூறுகின்றார் நாம் சதா மகிழ்ச்சியாக அதாவது சதா குசியாக இருக்கக்கூடிய வரதானம் எந்த குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கின்றதோ அவர்களுக்கு துக்கத்தின் அலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சலிப்பான சூழ்நிலைகளிலும் எதுவும் கிடைக்காத சூழ்நிலை அனுபவம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலும் கூட சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மேலும் தனது குசியின் சொலிப்பின் மூலம் துக்கம் மற்றும் சோகமான சூழ்நிலையை சூரியன் இருளை மாற்றம் செய்வதைப் போன்று மாற்றம் செய்து விடுவார்கள் இந்த இருளுக்கு மத்தியில் வெளிச்சம் வருவது அமைதியற்ற நிலைக்கு மத்தியில் அமைதியை கொண்டு வருவது சலிப்பான சூழ்நிலையில் குசியின் சொலிப்பை கொண்டு வர வேண்டும் இதற்குத்தான் எவர் ஹாப்பி என்று சொல்லப்படுகிறது தற்சமயத்தில் இந்த சேவைதான் அவசியமாக இருக்கின்றது சுலோகன் யார் சரீரத்தின் எந்தவித ஈர்ப்பும் தனது பக்கம் ஈர்க்காமல் இருக்கிறார்களோ அவர்களை அசரீதி என்று சொல்லலாம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி